வாழ்க வளமுடன். சிலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு பிரம்மச்சரிய பயணத்துல 90 நாள் பயணத்துல வந்து கிட்டத்தட்ட 7வது நாள் வந்திருக்கோம். 7வது நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கிட்டத்தட்ட கடந்தாச்சு. பிரம்மச்சரிய பயணத்துல பல சகோதரர்கள் மன உறுதியோடு டேஸ் கவுண்டிங் போட்டிருக்கீங்க. டெய்லி டெய்லி சகோதரர்கள் வீடியோ பார்த்து லைக்கு கமெண்ட்ஸு நிறைய, போன சேலஞ்சை விட இந்த தடவை நிறைய பேர் கலந்து வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய உயிராற்றலை விரயம் செய்யாமல், உயிர் அணுக்களை விரயம் செய்யாமல் நம்ம காப்பாற்றுறோம். ஆனால் காப்பாற்றுறது பெரிய விஷயம் அல்ல, காப்பாற்றுறத சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணணும். ஆச்சுங்களா? அப்போது ஆற்றுலேருந்து தண்ணி வருது, அது வந்து ஒரு எப்படிங்க சரியான திசைக்கு நம்ம திருப்பும்போது பல்வேறு தோட்டங்கள் எல்லாமே பலனடையும். நமக்கு வந்து கால்நடைகளுக்கு எல்லாத்துக்கும் உணவாக மாற்ற முடியும். அந்த நீர் தான் ஆச்சுங்களா, நீர் தான் உணவாக மாறுது. அப்போது சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணணும். இந்த தேவையற்ற டிவி, பொழுதுபோக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம் ஆற்றலை விரயம் செய்வதற்கான விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து எடுத்தோன்னே வெளியில் வாங்க அப்படின்னா கஷ்டம். ஆனால் அது மனசில் வச்சுக்கோங்க. அப்போது அது வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்லலான்னா, நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா அதன் மேலே இருக்கும் மயக்கத்துலேருந்து விடுபட்டு, அது இல்லாமல் இந்த சோசியல் மீடியா இது போன்ற வெளி உலக விஷயங்கள் இல்லாமல் வாழ்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போது அது சார்ந்த மிக அருமையான சிவவாக்கியர் பாடல் 2 பாடல் பார்த்துட்டு வேக வேகமாக கேள்வி பதில்களை போயிடலாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நிறைய கேள்வி பதில் இருக்குது, ஸோ வேகமாக பார்க்கலாங்க. கழுத்தையும் நிமிர்த்தி நல்ல கண்ணையும் விழித்து நீர் பாழ்த்தவாய் விழுந்து போன பாவம் என்ன பாவமே, அழுத்தமான விதத்திலே அனாதியாய் இருப்பதோர் எழுத்திலா எழுத்திலே இருக்கலாம் இருந்துமே. வாழ்க வளமுடன். இது வந்து ஒரு இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையை தான் இந்த பாடலில் குறிப்பிடுறாரு. நான் வரி வரியாக படிச்சு வரேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். கழுத்தையும் நிமிர்த்தி நல்ல கண்ணையும் விழித்து நீர் பழுத்தவாய் விழுந்து போன பாவம் என்ன பாவமே. யோசிச்சு பாருங்க, ஒரு தவளை என்ன பண்ணுது, நல்ல மழை காலங்களில் நீர்நிலைகளில் அது போய் நின்றுட்டு நல்லா கழுத்தை நிமித்தி நல்லா உயர்த்தி என்னங்க கீ கீ கீகின்னு கத்தி என்ன ஆகுதுங்க, கழுத்தையும் நிமித்தி கண்ணையும் விழித்து நீர் பழுத்தவாய் விழுந்து போன பாவம் என்ன பாவம். தன்னுடைய உயிரை விடுவதற்கு தானே பாம்புக்கு வழிகாட்டுது. அது போலதான் நாமளும் என்ன பண்றோங்க, நல்லா வந்து 5 புலன்கள் வழியாக ஆற்றலை விரயம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுதான் பழுத்தவாய், அந்த தவளை இறந்து போனது மாதிரியே நாமும் நம்மை அழித்து கொண்டு இருக்கின்றோம். ஆச்சுங்களா? ஏன் நம்மளே நம்ம வாண்டடாக போய் பொழுதுபோக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்முடைய ஆற்றலை விரயம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. அடுத்த 2 வரி பார்த்துடலாங்க. அழுத்தமான விதத்திலே அனாதியாய் இருப்பதோர் எழுத்திலா எழுத்திலே இருக்கலாம் இருந்துமே. ஆச்சுங்களா? அப்போ அழுத்தமாக மன உறுதியோடு இது போன்ற ஆற்றலை விரயம் செய்யும் விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல் நமக்குள்ள அழுத்தமாக இருந்து அனாதியாய் இருப்பதோர் எல்லாம் உள்ள இறைவனை நம் உயிர் அணுக்களை விரயம் செய்யாது ஆழ்ந்து இருக்கும்போது எழுத்தே இல்லாத எழுத்தில் அப்படின்னா என்னங்க, பிரணவ நிலையில் எண்ணமற்ற நிலையில் இருக்கலாம் இருந்துமே இருக்குங்க. ஆனால் இறந்துமே அப்படிங்கிறது அந்த வார்த்தை கூட பொருந்தி வர்றது. ஸோ உடலே இல்லாது போகும் காலத்தில் கூட நம்ம நம்முடைய இறைவனோடு கலந்து வாழ்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு இதில் இருக்குது அப்படிங்கிறார். அதுக்கு என்ன பண்ணணும், ஆற்றலை விரயம் செய்யக்கூடாது, நமக்குள்ளாக நிலைக்கணும், தியானம் தவத்தின் உச்சத்தை உணரணும். ஆச்சுங்களா? இந்த வரிகளை மறுபடி படிச்சுட்டு வரேங்க. கழுத்தையும் நிமிர்த்தி நல்ல கண்ணையும் விழித்து நீர் பழுத்தவாய் விழுந்து போன பாவம் என்ன பாவமே, அழுத்தமான விதத்திலே அனாதியாய் இருப்பதோர் எழுத்திலா எழுத்திலே இருக்கலாம் இருந்துமே. வாழ்க வளமுடன். அடுத்த பாடலுங்க. காணமற்ற காட்டகத்தில் வெந்தெழுந்த நீரு போல் ஞானமற்ற நெஞ்சகத்தில் நல்லதேதும் இல்லையேல் ஊனமற்ற சோதியோடு உணர்வு சேர்ந்து அடங்கினால் தேனகத்தில் ஊரல் போல் தெளிந்ததே சிவாயமே. இதுவும் அதே மாதிரியே தானுங்க. அதாவது எப்படி சொல்ற வரிசையான பசுவரம் உங்களுக்கு புரியும். காணமற்ற காட்டகத்தில் வெந்தெழுந்த நீரு போல் பொண்ணு இல்லை, இப்போ ஒரு காடு எரியுதுன்னு வைங்களேன், அப்போ பார்த்தா பெரிய மரம் கொடி அது என்னென்னு இருக்கும், ஆனால் அது தீ எரிஞ்சு முடிஞ்சிட்டா வெறும் சாம்பல் தான் இருக்கும், அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போது அந்த ஒரு காடு ஒன்றுமில்லாமல் போகிறது மாதிரி ஞானமற்ற நெஞ்சகத்தில், ஞானம் அறிவு தன் கருவை உணராத மனதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் எதுவுமே இருக்காது. அப்போது என்ன பண்ணணும்,
நம்ம நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் நமக்குள்ளாக நிறைய வேண்டும் என்றால் நிறைஞ்சிருந்தா மட்டும்தான் ஞானம்ங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் நல்லது அப்படிங்கிற ஒன்றே கிடைக்கும். அதுக்கு ஊனமற்ற சோதியோடு உணர்வு சேர்ந்து அடங்கினால். அப்போ ஊனமற்ற சோதினா என்ன? ஆக்னா சக்கரம், துரிய சக்கரம், நம் தவத்தில் நிலைக்கும் சூன்ய நிலை. அது என்னாகுங்க? நம்முடைய உயிரணுக்களை நாம் மேல் நோக்கி விந்து செய்ய பயிற்சியால் எடுத்துட்டு வரோம். அப்போது ஒரு இன்பமயமான உணர்வு எப்போவுமே இருந்துட்டு இருக்கும். எவ்வளவு நாள் நம்ம பிரம்மச்சரியம் கடக்கிறோமோ அவ்வளவு நாள் நம்ம அந்த ஜோதி அபரிமிதமாக எரியும். அது ஊனமற்ற சோதி. ஊனமுள்ள சோதினா என்னென்னா, ஊனமுள்ள சோதிக்கு ஊன்றுகோல். இப்போது ஒரு மனிதன் வந்து கையில்லை காலில்லை அப்படின்னா ஒரு ஊன்றுகோல் வேணும் தூண்டுவதற்கு, அதை தாங்கி கொள்வதற்கு, அந்த ஊனத்திலிருந்து விடுபடுவதற்கு ஏதேனும் ஒரு ஊன்றுகோல். கண்ணு தெரியலனாலும் கையில் குச்சி வேணும். ஆனால் நார்மலாக நம்ம ஏற்றுற சோதி ஊனமான சோதி. ஏன்னா அது நம்ம என்ன வேணும் எல்லாமே வேணும். ஆனால் ஊனமற்ற சோதினா அது எதுவுமே தேவையில்லை, தானாக எரிவது. அப்போ ஊனமற்ற சோதினா அவர் சொல்றது நம்முடைய உள்ளார்ந்த சோதியாக நம் உயிரை உணர்ந்து அந்த இன்பத்தில் நிலைக்கும் சோதி தான் சொல்றாரு. ஊனமற்ற சோதியோடு உணர்வும் சேர்ந்து அடங்கினால் தேனகத்தில் ஊரல் போல தெளிந்ததே சிவாயமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேன் நம்ம வந்து சாப்பிட்றோம்னு வைங்களேன், நாக்கில் கொஞ்சம் ஊற்றுனா அது எப்படி இப்படி எப்படி ஊறுது பாருங்களேன். ஒரு சொட்டு தேன் ஊற்றுனா அதனோடு சேர்த்து ரெண்டு மூணு சொட்டு உமிழ்நீர் சுரக்கும் ஆச்சுங்களா. தேனகத்தில் ஊரல் போல அந்த தேன் ஒரு சொட்டு பட்டோடனே நமக்கு அந்த ஊரல் போல வர்ற மாதிரி, அந்த அவ்வளோ உமிழ்நீர் சுரக்கிற மாதிரி நம்ம இந்த உணர்வோடு ஒன்றி இருக்கும்போது எல்லாம் உள்ள இறைவனின் சிவநிலையை உணர முடியும். அதுக்கு என்ன பண்ணணுங்க? நம்முடைய உயிரணுக்களை விரயம் செய்யாது. ஐம்புலன்கள் வழியாகவும் விரயம் செய்கிறோம், ஐம்புலன்கள் வழியாக விரயம் செய்கிறோம், ஐம்புலன்கள் வழியாக மனதின் மூலமாக தான் விரயம் ஆகுது. அதே மனதின் மூலமாக கோபம் பயம் கவலை கற்பனைட்டே விரயமாகுது. அதே சமயத்தில் அபரிமிதமாக எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக விந்துசக்தி வழியாகவும் விரயமாகுது. நம்ம விரயத்தை தடுத்தால், விட வேண்டியதை விட்டால் பெற வேண்டியது அங்கேயே இருக்கிறது ஆச்சுங்களா. எங்கேயும் ஓடணுங்கிறது இல்லை. நமக்கு எது எது தேவையில்லை தேவையில்லை தேவையில்லாத விஷயங்களை விட்டால், விட வேண்டியதை விட்டால் பெற வேண்டியது அங்கேயே இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கலாம். அதுதான் சொல்கிறாரு வாழ்ந்து வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சகோதரர்களின் கேள்வி பதில்களை போயிடலாம். அவர் விதமாக நிறைய கேட்டிருக்கீங்க பார்த்துடலாங்க. பிரகாஷ் பிரதர், டில் நெக்ஸ்ட் ரீபர்த் தி சோல் ரிமெம்பர்ஸ் ப்ரீவியஸ் பர்த் லைக் தட், தட் இஸ் வை ஆஸ்க்டு ப்ரோ, பிகாஸ் வி ஆர் டூயிங் ரிச்சுவல்ஸ் ஆஃப்டர் டெத் ஆல்சோ. ஆக்சுவலாங்க நம்முடைய உடலை விட்டு உயிர்னு ஒன்று பிரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, புரிஞ்சுதுங்களா? ஒன்றுமே கிடையாது. உடல் இருக்கும்போது தான் நம்மை உணர முடியும். உடல் ஓடமுள்ள போதெல்லாம் ஓடியே உலாவலாம், ஓடம் ஓடமுள்ள போது தான் உறுதி பண்ணி கொள்ளலாம். ஓடம் உடைந்த ஒப்பில்லாத நாளிலே ஒப்பில்லாத வெளியிலே ஆச்சுங்களா, ஆடும் இல்லை கோளும் இல்லை யாதும் இல்லை ஆனது எதுவுமே இல்லை ஆச்சுங்களா. உயிர்னு ஒன்று கலன்று போச்சுன்னா உடலை விட்டு போயிட்டா அவ்வளோதான். நம்ம திருப்திக்கு நமக்காக இவ்வளோ சம்பாதிச்சு வச்சுட்டாங்களே, நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்களே, அதுக்காக இதுக்காக நாம் வந்து வெட்டியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அதுக்காக அதை இதையும் நம்ம செய்யலாம். ஆனால் உண்மையில் உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்னு உடலை விட்டு கலன்று போயிட்டா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, புரிஞ்சுதுங்களா? நம்முடைய நினைவுகளும் அவர்களின் நிறைவேறாத ஆசைகள் ஏதேனும் இருந்துச்சுன்னா அதுவும் வான்காந்தத்தில் கலந்து தான் இருக்கும். ஏன்னா நம்முடைய மனமானது அந்த சராசரமெல்லாம் விரிவடைஞ்சிட்டே இருந்த காரணத்தினால அது பதிவுகளாக இருக்கும். அந்த பதிவுகளை கண்டு மனிதன் பயந்துட்டு பேய் பூச்சாண்டின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஒரு கூட்டம். அப்புறம் உடல் போயிருச்சு அப்படின்னா அங்கே உணர்வதற்கோ தெரிந்து கொள்வதற்கோ நீங்கள் என்ன செஞ்சாலும் இறந்து விட்ட அந்த உயிருக்கு ஆன்மாக்கு நம்மை நம்ம நம்மளை பற்றி கவலைப்படுறதுக்கான தேவையும் இல்லை நினைவும் இல்லை. அது ஆண்டவனும் நீங்க அதாவது உறங்குவது போலும் சாக்காடு, புரிஞ்சுதுங்களா? தூங்கும் போதே உடம்புல உயிர் இருக்கு, தூங்கும் போதே என்ன பண்றோம் ஏது பண்றோம் நமக்கு தெரியாது, புரிஞ்சுதுங்களா? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி எழுவது போலும் பிறப்புன்னு சொல்றாங்க. தூங்குற போது ஏதாவது தெரியுதா? இல்லை. அதே மாதிரிதான் இறந்துட்டா அவங்க எல்லாத்தையும் கடந்து காலங்களை எல்லாம் கடந்து இறைநிலையோடு ஐக்கியம் ஆயிட்டாங்க. நம்ம இங்க செஞ்சுட்டு இருக்கிற கோக்குமாக்கு வேலை ரிச்சுவல்ஸ் அது இதுன்னு பண்ணிட்டு உழப்பிட்டு இருந்தா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது நமக்கு காலத்தை ஓட்டுறக்கு ஏதாச்சும் வேணும்னு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். சார், ஐ எம் வாட்சிங் யுவர் வீடியோஸ் ஃபார் 1 இயர் பட் கான்ஸ்டன்ட்லி பார்க்க முடியல. ஐ டிசைட் டு ஃபாலோ செலிபசி ப்ராப்பர்லி பட் ஐ ரீலாக்ஸ் 2 நாள் 4 நாள் 10 நாள் 20 நாள். ஐ ஹாவ் ட்ரீம் ஆர் டு பாடி பில்ட் மை டயட் டு ஈட் ஹெவி டயட் அண்ட் சேம் டைம் ஐ காட் ஐடியா ஆஃப் வாட்சிங் யுவர் வீடியோ டு ஃபாலோ ஆஃப்டர் வேஸ்டிங் ஃபாஸ்டிங் அண்ட் ஃபாஸ்டிங் டு ஃபாலோ செலிபசி ஐ எம் கன்ஃபியூஸ்ட் அபவுட் வாட் ஷுட் ஐ ஃபாலோ. வாழ்க வளமுடன். அதாவதுங்க ஒரு மனிதன்
தன்னை தயார்படுத்தி கொள்றதுக்கு மிக முக்கியமான விஷயங்களை ஈடுபடும் போது ஒட்டுமொத்த வாழ்க்கையில ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த அப்படியே நம்ம ஜிம்ல பாடி பில்டர் ஆகிற ட்ரீமே கரைஞ்சு போயிரும்னு நினைச்சுக்கிறோம். ஒரு சின்ன விஷயத்தை நம்ம வாழ்வில் நம்மை சரி பண்ணிக்கிறதுக்காக ஃபாலோ பண்றது நமக்கு எந்த விதத்துலையும் தடையில்லை ஆச்சுங்களா. இப்போ பிரம்மசரீரத்தில் முதல் இருக்கிறீங்க, உங்களால் முடியல, ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள் அப்படி, அது பழக்க தோஷம், என்ன சாப்பிட்றோமோ அது விதமான தாட்ஸில் வந்து வந்துதான் ரீலாப்ஸும் ஆகிறோம். அதுலேருந்து விடுபடுவதற்காக ஒரு நாள் ரெண்டு நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா என்ன கெட்டு போயிடும், ஊளைச்சதைகள் தான் குறையும். புரிஞ்சுதுங்களா? உண்மையிலேயே பாடி பில்டிங் பண்ணுற வெளிநாட்டில் இருக்கும் மிகப்பெரிய பாடி பில்டர்ஸ் எல்லாம் ஃபாஸ்டிங்கை வந்து மிக முக்கியமான விஷயமா அவங்க எடுத்துக்குவாங்க. புரிஞ்சுதுங்களா? ஃபாஸ்டிங் அப்படிங்கிறதா நம்முடைய தேவையற்ற சதைகளை கரைக்கிறதுக்கு உடற்பயிற்சியை விட அபரிமிதமா உதவி செய்யக்கூடியது. அதை உங்களுக்கு ஒரு ஆயுதமா மாத்திக்க முடியும். எப்போ அது ஆயுதம்னு தெரியும் போது ஆச்சுங்களா. பிரம்மசரீரத்தில் இருக்கீங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால நீங்க ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க. அதே சமயத்துல அது ஒரு அணை, ஒரு ஆத்துல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்குதுங்க, தண்ணி போயிட்டே இருக்குது. நான் வந்து என்ன சொல்றேன், வீணாக்காதீங்கிற, தண்ணியை வீணாக்க கூடாதுங்கிறப்ப அங்கே ஒரு அணை கட்டணும்னா முதல்ல ஆத்து தண்ணி வராத சூழலை உருவாக்கணும், அல்லது அந்த மாதிரி காலநிலையில கட்டணும். அப்போ ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது ஆத்து தண்ணியை நிறுத்துவது போல, ஏன்னா உணவு வழியே நம்ம ஆற்றலை எடுக்காம இருக்கோம். அந்த சமயத்துல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மை மேம்படுத்திக்கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மாதிரிதான் ஒரு அணையெல்லாம் கட்டி நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் எத்தனை தண்ணி வந்தாலும் எடுத்துடலாம்ல. அதுக்காக ஆரம்பகட்ட 48 நாள் வரை உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்ட்ரகிளை தாண்டினீங்கன்னா எந்த ஃபீல்டில் இருந்தாலும் நீங்க ஜெயிக்க முடியும். இல்லைன்னா இப்படிதான் போயிட்டு 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 வந்துட்டே இருக்கணும் ஆச்சுங்களா. நீங்க 10 வருஷம் முயற்சி பண்ணி தோத்துட்டே இருக்கிறதுக்கு ஒரு 48 நாள் 90 நாள் பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்கா இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பாடி பில்டிங் ட்ரை பண்ணுங்க, சூப்பரா வந்துடுவீங்க. வாழ்க வளமுடன். அடுத்து நெட்காலி சகோதரர் வந்து கேட்டிருக்காரு, அண்ணா எஸ்டர்டே நான் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தேவையற்ற குற்ற செயலை புரிந்து விட்டேன், அது ஒரு உயிரின் வதம். தெரியாமல் ஒரு பல்லியின் உயிரை இருட்டில் என் அறை படுக்கைக்கு நடந்து செல்லும் போது என் துதிக்கால் அதன் மேல் தெரியாமல் பட்டு நங்கு அழுத்தி பிறகு அது துடித்தது. ஒரு 5 நிமிஷம் தான் உயிருக்காக போராடி அதன் பின் இறந்து விட்டது. எனக்கு மிகவும் வருத்தமாக மற்றும் பெரும் பாவம் விளைவித்ததாக மனம் என்னை வாட்டி வதைக்கிறது. பின்பு நான் பூஜை அறைக்கு சென்று சாமியை வணங்கி என்னை மன்னித்து கொள்ள வேண்டும் என்று வேண்டி கொண்டேன். விபூதியிட்டு வந்து படுத்துக்கிட்டேன். இதற்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் செய்யலாமா? வாழ்க வளமுடன் சகோதரரே. சகோதரர் ஆக்சுவலாக வந்துங்க ஒரு விஷயம் வந்து நான் படிச்சிருக்கிறேன், அதாவது வந்து இஸ்லாமிய சகோதரர்கள், நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே கல்ஃப் கண்ட்ரீஸில் 10 வருஷத்துக்கு மேலே இருந்தேன் நான். அங்கே வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் மீன்ஸ் வந்து நம்முடைய லோக்கல் இஸ்லாமிய சகோதரர்களை விட ஒரிஜினலாக பிறப்பு பரம்பரை பரம்பரையாகவே இஸ்லாமியராக இருந்தாங்க இல்லைங்களா, ரியல் அரபிஸ் அவங்க கூட ரொம்ப க்ளோஸ், நிறைய பழக்கம் இருக்குது. அவங்க கூட பேசிகிட்டு இருக்கீங்கள, அவங்க வந்து சொல்லுவாங்க, மனிதன் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காகத்தான் மற்ற மிருகங்களை இறைவன் படைத்தான் அப்படிம்பாங்க. அதில் வந்து ஒரு குதர்க்கமான விஷயம் இருக்குது ஆச்சுங்களா. இறைவன் எல்லா உயிருமே நல்லா இருக்கணும்னு, எல்லா உயிருக்குமே சமமாக தான், இறைவனே தான் எல்லா பல உயிர்களாக வந்து இந்த உலகத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். இருந்தாலும் அவங்க சொல்கிற அந்த விதத்தை யோசிச்சு பாருங்க, அது வந்து அவருங்க சொன்ன விதம் வந்து அவர் சொன்ன விதம் வந்து நாங்கள் வந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆச்சுங்களா. அதாவது வந்து நம்மை மேம்படுத்தி கொள்றதுக்கு தான் ஆன்மீகம் அப்படின்னு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்ததுனால ஆன்மீகங்கிறதுல உறுதி, எதுலேயும் குருட்டுத்தனமான நம்பிக்கையிலலாம் யோசிச்சு பேசுறதில்ல. பட் வந்து இந்த மாதிரி சொல்லும்போது அதையும் ஆராய்ச்சிக்கு எடுத்துகிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் அவர் சொன்ன விஷயத்தை நான் கேட்டுக்குவேன், ஆனால் அந்த சமயத்தில் பியூர் சைவமாக, ஒரு சொட்டு அசைவம் கூட போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பியூர் சைவமாக இருந்ததுனால அவர் கூட ஆர்கியூ மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த மாதிரி போயிட்டு இருந்ததுங்க. ஆனால் கொஞ்ச காலம் முன்னால், இப்போ ஒரு வருடமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிற உயிரினங்களோடு இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்கிறேன். மனிதர்களை விட 5 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 1 அறிவு ஜீவன் கூட தான் இப்போ க்ளோஸ் அதிகம். அப்படி இருக்கு இல்லைங்க, அவைகள் எல்லாம் நம்மளை இறைவனாகவே பார்க்குறாங்க ஆச்சுங்களா. அது வந்து நான் உணர ஆரம்பித்தது எப்படி சொல்லலாம்னாங்க, ஒரு கோழிகள் எல்லாம் வளர்த்திட்டு இருக்காங்க. அந்த கோழிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, கிட்ட போனால் சிக்கவே மாட்டாங்க, கிட்டேயும் வர பயம், அவ்வளோ பயம். ஆனால் எந்த இடத்துல நாம் போனாலும் நம்மளை மானிட்டர் பண்ணுறதுலையும் மட்டும் விட மாட்டாங்க, அது கண்ணு நம்மளை பாட்டே இருக்கும். அப்போது ஆனால் கிட்ட போனால் நிற்க மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க நாட்டுக்கோழிகளாக இருக்கிறதுனால. அப்போது ஒரு நாள் திடீர்னு என்ன ஆயிடுச்சுங்க, ஒரு கோழி வந்து
கதவு வீட்டு வாசல் கதவு முன்னால் வந்து நின்றுட்டுருக்குங்க. என்னடா இது, கிட்ட போனாலே பயந்துட்டு பயந்துட்டு தப்பிச்சான் தன்னுடைய உயிருக்கு அத்தனை பயமானு நினச்சிட்டு இருப்பேன், உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஓடுமே, ஏன் இப்படி வந்து நிற்கிதே அப்படின்ட்டு அந்த கோழியை எடுத்து பார்த்தா அது அது உடம்புல ஒரு காயம், பெரிய காயம். அது எப்படி ஆச்சுன்னு தெரியலிங்க. அது அது முட்டையை அடை வச்சுட்டு இருக்கிற சமயத்தில் அது ஏதோ ஒரு முள் குத்திருச்சாட்டு இருக்குங்க. அது பெரிய காயமாகி அதுக்கு மஞ்சளெல்லாம் வச்சு நம்ம கொண்டு போய் வச்சுது, கொண்டுட்டு போய் பா நீ வளர்ந்துரும்னு நினச்சிட்டு பார்த்தா அது சில நாட்கள், என்ன சில நாட்கள் கூட இல்லைங்க, சில மணி நேரங்களில் அது உயிர் பிரிஞ்சிருச்சு. அப்புறம் இது வந்து சரி எதேச்சியாக நடந்தது, அது தனக்கு வலி பொறுக்க முடியாமல் வந்துருச்சு அப்படி நடந்துருச்சு அப்படின்னு நினச்சா அதோடு இல்லைங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆடு, செம்மறி ஆடுகள் நம்ம நிறையா வளர்த்திட்டு இருக்கிறோம். செம்மறி ஆடுகள்லேயுமே பார்த்தீங்கன்னா கிட்ட போனால் நிற்காதுங்க, ஓகேங்களா, கிட்ட போனால் நிற்காது, ஓடிடும். அது அதை பிடிக்கவே முடியாதுன்னு வைங்களேன், ஏதாச்சும் ஒரு ரூமில் வச்சு தான் அடைச்சா பிடிக்கும். அந்த ஆடுகளை வளர்த்துறவங்களுக்கு தெரியும், வெள்ளாடுகளுக்கு இருக்கிற தைரியம் செம்மறி ஆடுகளுக்கு கிடையாது, அவ்வளோ பேடி. அப்புறம் திடீர்னு ஒரு ஆடு நம்ம காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கீங்களே, அது கிட்ட வருது, கிட்ட வருதுங்க, தைரியமாக கிட்ட வருது. எனக்கு ஆச்சரியம், நம்மளுக்கு இது முட்டி போடுமோ அப்படின்ட்டு நம்மளே பயந்துட்டு தான் போக வேண்டியது, அவ்வளோ தைரியமாக வந்து கிட்ட நிற்கிது. அப்போ சரி அப்படின்ட்டு அது நீவி கொடுத்து என்னம்மா ஆச்சு அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போ, நான் ஒன்றுமே பண்ணல, நீவி கொடுத்துட்டு போயிட்டேன். அவர் மறுபடியும் வீட்டுக்கிட்ட வந்துருச்சு, வீட்டுக்கிட்ட வந்து நிற்கிதுங்க. சரிடா அது வீட்டுக்கிட்ட வந்து நின்றுட்டு இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் நீவி கொடுத்துட்டு எல்லாம் பார்த்தா அப்புறம் வந்து தண்ணி கீது வேணும் என்னமோ ஏதோ கேட்குது, அது சொல்ல தெரியலையோ வந்து தண்ணி கொண்டு போய் கொடுத்தா குடிக்கல, அதுக்கு மிக சுவையான சவுண்டால் புல்லெல்லாம் போட்டால் சாப்பிடல. அடுத்து சில சில நிமிடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா படுத்துருச்சு, சரி படுத்துருச்சு அப்படின்ட்டு மறுபடியும் வந்து கிட்ட கொண்டு நீவி கொடுத்துட்டே இருந்தா அது உடலையெல்லாம் சுருக்கி வச்சுங்களா, அதனுடைய பெண் ஆடுதானுங்க, அதனுடைய இனப்பெருக்க பாகங்கள் இருக்கும் இல்லைங்களா, அதையெல்லாம் நல்லா இறுக்கி பிடிச்சி கொஞ்சம் அப்படியே டக்குன்னு உசுறு போயிடுச்சு. நேரம் நேரம் பார்க்குறேன் நான் அது எப்படி பண்ணுறேன்னா, அந்த உயிர் ஆற்றலை வந்து தன்னுடைய தொப்புள் கொடியோடு அதை அப்படியே இறுக்கி பிடிச்சி அழுத்தி ரெண்டு அழுத்து அழுத்து உசுறு போயிடுச்சுங்க. அது நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் போச்சு, அவ்வளோ ஒரு தைரியம். இந்த தைரியம் எப்போ வரும் தெரியுங்களா, அதே ஆடு குட்டி போட்டுச்சுன்னு வைங்களேன் அந்த தைரியம் வந்துடும். அதே சமயத்தில் உயிர் போகிற சமயத்தில் நம்மக்கிட்ட வருது, நம்மக்கிட்ட வந்து நம்மளை பார்த்துட்டுக்குது, நம்மளை பார்த்து இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அதனுடைய உயிரை விடுது. கோழியும் அப்படி தான், இதே மாதிரியே ஒரு நாய்க்குட்டி கூடையும் ஒரு அனுபவம், இதே மாதிரி ஒரு மாடு கூடையும் இதே மாதிரியோ ஒரு அனுபவம் நம்மக்கிட்ட வருது. எவ்வளவு தூரம் நம்ம தள்ளி வச்சுருந்தாலும் உயிர் போகிற சமயத்தில் நம்மக்கிட்ட வந்து நம்மளை பார்த்துட்டு தன்னுடைய உயிரை வந்து தியாகம் பண்ணிக்குது. யோசிச்சு பாருங்களேன், அவைகளுக்கெல்லாம் நாம தான் இறைவனாட்டேன், நாம தான் இறைவனாக அது நினைக்குது, அதனுடைய உயிர்கள் அந்த உயிர்கள் அப்படி நினைக்கிது. அப்போ பார்க்கும்போது நம்ம முடியல, அடடா அச்சே அப்படின்ட்டு அப்புறம் அது மேலே ரொம்ப அன்பே அதிகமாயிருச்சுன்னு வைங்களேன், அச்சே இந்த வாயில்லா ஜீவன்கள் நம்மளை தான் நம்பி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுபோல தான் எல்லா உயிரினங்களுமே நம்ம வந்து அதுக்கு அன்பு செலுத்துகிறோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நம்மளால தான் அவங்க வாழ்கிறாங்கன்னு அவங்களுக்கு பற்றுச்சுன்னா, நம்ம மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க, நம்ம கிட்ட வந்து தான் உயிரை விடணும் அப்படிங்கிறாங்க ஆச்சுங்களா. அதே மாதிரி நீங்கள் ஒரு பள்ளியை முடிச்சிட்டீங்க அப்படின்னாலுமே அதுக்கு நீங்கள் வந்து சகோதரர் கமெண்ட்ஸில் போட்ட மாதிரி தான், நீங்கள் அதுக்கு ஒரு முக்தி கொடுத்துட்ட மாதிரி தான், புரிஞ்சுதுங்களா. அது கடவுள் வந்து இப்போ இறைவன் வந்து பிரகாஷ் ருசர் கொடுப்பா அப்படின்னா சந்தோஷமாக எடுத்துக்கோங்க, இந்த வேண்டாம் அந்த மாதிரியான ஒரு மன பயந்துட்டு ஓட தோணாது. இறைவன் கேட்கும்போது அதுக்கு மேலே என்ன இதை விட பெரிய பாக்கியம் என்னன்னு நமக்கு தோணும் இல்லைங்களா. அதுபோல் அவைகளும் உயிரினங்களும் ஆடு ஓடிட்டே இருக்குங்க, ஆனால் பிடிச்சிட்டீங்கன்னு வைங்களேன் அவ்வளோ சாஃப்டாயிடும், என்னை பிடிச்சிட்டீங்கள எடுத்துக்குங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி கோழியும் ஓடு பயந்துட்டு அவ்வளோ ஓட்டம் ஓடு, ஆனால் பிடிச்சிட்டீங்கன்னு வைங்க காலுகளை, பிடிச்சிட்டீங்கள இறைவா என்னை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அவ்வளோ அமைதியாயிருதுங்க. இதெல்லாம் இயற்கைன்னு அவ்வளோ பெரிய ரகசியம். அப்போ தான் அந்த இஸ்லாமிய சகோதரர் எனக்கு சொன்ன அந்த விஷயங்கள் அதில் எல் 100% உடன்படாட்டியும் எனக்கு அதில் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ உண்மை, அது ஒரு அனுபவத்தில் உணர்ந்து தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. மனிதன் படைத்து மனிதனுக்காக மற்ற உயிரினங்கள் படைக்கப்பட்டது அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் எல்லா உயிரினங்களும் இறைவனால் படைக்கப்பட்டது தான், ஆனால் மற்ற எல்லா உயிரினங்களும் நம்மையே இறைவனாக பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆச்சுங்களா, நம்ம தான் பார்த்துக்கணும் அவங்கள ஆச்சுங்களா அந்த மாதிரி. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதே சமயத்தில் நம்முடைய பொறுப்பை உணரணும், உணர்ந்து வாழணும், அவ்வளோதான். வாழ்க வளமுடன். நோஃபேப்பில் 18 டே வந்துட்டு என்னென்னா சுய இன்பம் பண்ணலாம் போல் இருக்குது, மோட்டிவேஷன் கொடுங்கன்னா ப்ளீஸ் அண்ணா, நான் கீழே விழுந்து கால் அடிபட்டு இருக்குது, டாக்டர் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ணா, நான் என்ன பண்ணுறது, நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் நடக்காதீங்க. அப்புறம் சுய இன்பம் பண்ணலாம் போல எல்லாம் இருக்குன்னா அது வந்து ஒரு அட்ஜஸ்டுக்கான ஃபீலிங்க, அது போல் சூழ்நிலையெல்லாம் வரும்போது
கோல்டு ஷவர் எடுக்கலாம், ஆன்மீக பாடல்கள் பார்க்கலாம், மனசை டைவெர்ட் பண்ணலாம், நல்ல விஷயங்களை கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். நம்ம வீடியோ போட்டு பாருங்கள் ஆச்சுங்களா. பூரா இதுதானே சொல்லிகிட்டு இருக்கோம், பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. நம்முடைய ஒரு சொட்டு விந்து சக்தியில் லட்சக்கணக்கான நம்முடைய விதைகள், நம்முடைய சீட்ஸ், நம்முடைய குழந்தைகள் தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மன உறுதியோடு பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. அப்புறம் ஒருவேளை ரொம்ப அப்படியே இருக்குன்னா ஒருவேளை உணவை கட் பண்ணுங்க, சாப்பாட்டில் புடிங்க, அப்புறம் தண்ணீர் குடிக்கு. தண்ணீர் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சுருங்க. உடலை கூல்டவுன் பண்ணிக்கிற முயற்சி பண்ணுங்க. அப்புறம் ரொம்ப எதுக்கும் தாங்காமல் அட்ஜஸ்ட் சுச்சகட்டமாக வர்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா விந்துஜயம் பயிற்சியும் ஆழ்ந்து செய்யுங்க. தன்னை போல நார்மலைஸ் ஆயிடுவீங்க. இதே சிந்தனையில் உழண்டுட்டு இல்லாமல் வேற விஷயங்களையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். அடுத்து ராஜி சிங்கிள் சகோதரர் போட்டிருக்கீங்க, 6 நாள் வந்திருக்கீங்க. அண்ணா எனக்கு ஒரு சந்தேகம், தியானம் செய்யும் போது என் தலையில் பின்புறத்தில் 2 நாட்களாக குறுகுறு என்று ஊறுகிறது. சில சமயம் தியானம் செய்யாத போதும் இதுக்கு இந்த மாதிரி ஆகுது. இது வந்து மனோன்மணிய சக்கரம் இருக்குதுங்க பின்புறத்தில் ஆச்சுங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் பிரம்மசரீரத்தில் முதல் முறையாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காகலாம் இருக்கீங்க அப்படின்னா உடலில் ஏற்படும் குறைபாடுகளோ இல்லை உடலில் கிடைச்ச அந்த புது ஆற்றலோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுகுறுப்பான உணர்வுகள் இது போன்ற சக்கரங்கள்லாம் ஏற்படும். அதை நீங்கள் என்ஜாய் பண்ணி அதுலேயே தியானம் கூட செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதில் ஒரு தவறும் இல்லை, நல்ல விஷயம்தான். வாழ்க வளமுடன். வருண் கார்த்திக் சகோதரர், அண்ணா வணக்கம். நீங்கள் சொல்வது போல நோ ஃபேபில் இருக்கேன். நான் செலிபஸியில் பிரம்மத்தை உருவாக்குவது, அதாவது செலிபஸி விந்துஜெயம் செய்தால் வரும் என்கிறீர்கள். ஆனால் நான் எனது ஆற்றலை தினசரி வேலைகளில் கவனம் செலுத்துகிறேன், இது தவறா? விளக்கம் தாருங்கள் அண்ணா. அண்ணா இதை பிரம்மச்சரியம் என்று எடுத்துக்கொள்ளலாமா? வாழ்க வளமுடன். அதாவது நான் இதுக்கிற தவறு எதுவுமே இல்லைங்க. நீங்கள் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? அது சரி, உங்கள் ஆற்றல் முழுக்க முழுக்க நீங்கள் வந்து சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தினம் தினம் உங்கள் நீங்கள் ஒரு லட்சியத்தை வச்சுட்டு அதை நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னா தவறு இல்லை. ஆனால் அந்த லட்சியம் சரியா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சு சரியான லட்சியத்துக்கு போகணும். இப்போ நிறையா இந்த என்ன சொல்லுவாங்கன்னா சிவத்தை நோக்கி தவம் இருப்பாங்க. சிவத்தை நோக்கி தவம் இருந்து கேட்கும் வரம் தவறான வதம் வரமாக மாறும். எப்படின்னா இந்த மகாபாரதத்தில் கூட பெயர் சரியாக ஞாபகம் இல்லைங்க, அதாவது நல்ல தவம் இருக்கிறாரு, தவம் இருந்து தனக்கு ஒரு மகன் வேணும், ஆனால் அந்த மகன் யார் என்னுடைய மகனை தலையை மண்ணில் உள்ள வைக்கிறாங்களோ அவங்க தலை வெடித்து செதறியறணும். அதாவது இட் மீன்ஸ் வந்து யாருனால என் மகன் மரணம் அடைஞ்சு என் மகனின் தலை நிலத்தில் படுகிறதோ அவங்க அந்த மனிதன் அதற்கு காரணமான மனிதன் தலை வெடிச்சிடணும் அப்படின்னு இறைவன்கிட்ட வரும். இது எவ்வளோ குதர்க்கமான வரம் இல்லைங்களா. தான் தவம் இருந்து தனக்காகன ஒரு ஆற்றலையோ ஒரு நல்ல விஷயங்களையோ கேட்காம குருட்டுத்தனமா தன்னுடைய மகன் இறக்கும் போது அவன் தலை பூமியில படும்போது யார் காரணமோ அவங்க தலை வெடிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடுச்சுங்க? அதே மாதிரியே ஒரு சூழல் வந்தது மகாபாரத யுத்தத்தில் ஜெயத்ரட்சகன் நினைக்கிறனுங்க. அப்போது அர்ஜுனன் வந்து அம்பு விட்டு அவனோட கழுத்தை வெட்டிடுவாப்புல, வெட்டுனோடனே தலை கீழே விழுந்தா அர்ஜுனன் தலை வெடிச்சிடும். அதுக்கு கிருஷ்ணர் சொல்லுவார், அவங்க அப்பா இதுக்காக வரம் கேட்டிருக்கிறாரு பார்த்தா, அதனால அந்த தலையை அப்படியே எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா மடியில் போட்டுரு அப்படின்னு சொல்கிறாப்புல. அர்ஜுனன் அம்பு மூலமாகவே அந்த தலையை எடுத்துகிட்டு போய் தந்தையின் மடியில் அவர் இன்னொரு பக்கம் தவம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் மடியில் விழ அந்த மடியில் இருக்கிற அந்த தலையை இவர் பயந்துட்டு எந்திரிச்சு தட்டி விட, அப்போ இவர் மூலமாகவே தலை போய் மண்ணில் விழ இவர் தலை வெடிச்சிருது. இவர் தவத்திலிருந்து என்ன பையன்? பிரம்மசரியத்திலிருந்து சிவத்தை நோக்கி தவம் இருந்து என்ன பையன்? தவறான வரங்களை நோக்கி தவறான செயல்களை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோன்னா அதுக்கான விளைவு வரத்தா செய்யும். கத்தி எடுத்து குத்துனா வலிக்கதான் செய்யும், வரத்தா செய்யும். அப்போ சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டியது நமக்கு முக்கியமான கடமைங்க. அதனாலதான் உஷாரா இறைவனை புடிச்சுக்கோங்க. இறைவனை நோக்கி, இறைவன் மீது அன்பாக பிரம்மத்தை நோக்கிய பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கும்போது ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கும். டே டு டே லைஃப்ல நீங்க அது ஐம்புலன்கள் வழியாகவே நீங்க அதை சமன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா ஒரு தவறுமே இல்லை. வாழ்க வளமுடன். அண்ணா எனக்கு ஒரு சந்தேகம், செலிபஸி ஜெனெட்டிக்ஸ் மூலமாக செய்ய முடியுமா? எடுத்துக்காட்டாக ஒருவன் அப்பா எப்போதும் கைப்பழக்கம் உள்ளவராக இருப்பார், அவரது மகனால் செலிபஸி செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்யலாங்க. பிரம்மசரீரத்தில் இருக்கிறதுக்கு ஜெனெட்டிக்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஆச்சுங்களா. ஆனால் பிரம்மசரீரத்தில் இருந்துட்டு வந்த ஒரு தந்தை அவருடைய ஆற்றல் முழுமையும் ஒரு குழந்தைக்கு உயிரணுவாக கொடுத்துருக்கும் போது அதனால் ஜனிக்கப்படும் ஒரு அந்த குழந்தை இருக்கு இல்லைங்களா, அபரிமிதமான ஆற்றலோடு தான் இருக்கும், கொஞ்சம் வலிமையாக இருக்கும். ரெண்டு குழந்தையில் ஒரு குழந்தை ஸ்ட்ராங்காக வளருதுன்னு வைங்களேன், அந்த ஸ்ட்ராங்காக வளர்ற அந்த குழந்தையும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க விரும்பினா ஒரு 48 நாள் ஸ்ட்ராங்காக கடந்துட்டா நிச்சயமாக அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வலிமையாக மாறும் ஆச்சுங்களா. ஆனால் தந்தையார் அபரிமிதமாக உயிரணுக்களை விரயம் செஞ்சுட்டு இந்த மோகத்திலேயே சுற்றி இருக்கிறாரு. ஆனால் பையன் வந்து பிறந்ததுக்கப்புறம்
வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மசரீரத்தில் நிலைக்கிறான் அப்படின்னா அது வந்து அந்த இன்னும் நல்ல நாள் ஆகும். ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கு, இருந்தாலுமே கண்டிப்பாக பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுக்கான பலன் கிடைக்கும். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மூணு தலைமுறையாக வாழ்ந்தவனும் கிடையாது, மூணு தலைமுறையாக பலவீனமானவங்களும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லலன்னா, அஷ்டவக்கரன் ஒரு கதை இருக்குங்க, அஷ்டவக்கரன் கதை, ராமாயணமா மகாபாரதமா தெரியலிங்க. அதில் வந்து தந்தை வந்து மகா மடையர், மகா பைத்தியம் ஆச்சுங்களா, அந்த அளவுக்கு ஒரு முட்டாள் தந்தை ஆச்சுங்களா. அந்த மாதிரி இருக்கிற ஒரு தந்தை வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருகுலத்தில் அந்த இருக்கிறாப்புல குரு வந்து பார்த்தீங்கன்னா பாடம் படிச்சுட்டு இருக்கிற அந்த மாணவனாக இருக்கிறாப்புல, அந்த இளம் பருவத்திலேருந்தே வந்துடலாங்க. அந்த மாணவனாக ஒரு பையன் வந்து ஒரு முட்டாள் பையன் குருகுலத்தில் படிக்கிறான். அந்த குருவுக்கு ஒரு மகள், ஒரே மகள், மனைவி இல்லை. அப்போ அந்த மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டாள் பையன் குறுக்குத்தனமாக பண்ணுற விஷயங்கள்லாம் பிடிச்சி போயிடுது. தந்தையாரிடம் எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்டோன்னே தந்தைக்கு வேண்டாங்கிறாரு. அந்த பெண் கேட்கல, சரின்னு திருமணம் பண்ணி வச்சு தனியாக ஒரு குடித்தனத்தில் வச்சிடுறாங்க. அப்போது அந்த பையன் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் வந்து மாசம் ஆயிடுறாங்க. இந்த பையன் கிறுக்குத்தனமாக பைத்தியக்காரத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பலராலும் அவமானப்படுத்தப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கிறான். அப்போது அந்த சமயத்தில் நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய போட்டி நடந்துகிட்ருக்குது. அதாவது யார் ஒருவர் என்னுடைய நாட்டின் அந்த புலவரை ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாதி ராஜ்யத்தை கொடுப்பேன், இல்லை ஜெயிக்காதவங்களுக்கு உடனடி மரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தண்டோரா போட்டு வர்றாங்க. வருஷம் ஒரு நாளைக்கு இந்த போட்டி நடந்துட்டு இருக்குதுங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைத்தியக்காரத்தனமாக இருப்பான் இல்லைங்களா, அவனுக்கு அவன் மேலே மற்ற மாணவர்களுக்கு பொறாம, இந்த முட்டாளுக்கு போய் குருதேவரோட பொண்ணே வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டாலே அப்படின்ட்டு இவனை கூட்டிகிட்டு போய் அந்த போட்டியில் இறக்கி விட்டு அந்த போட்டியில் தோல்வி அடைஞ்சு அப்போவே கழுத்து வெட்டி அந்த தந்தை இறந்துடுறாரு. அந்த பையன், அதாவது அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தையின் தந்தை இறந்துடுறாரு. அப்போது வயிற்றில் மாசமாக இருக்காங்க இல்லைங்களா அந்த பெண், அந்த பெண்ணுக்கு வயிற்றில் அந்த குழந்தை இருக்கும்போதே தந்தையார் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டு உடம்பு அஷ்டகோணலாக திரும்பிடுச்சிங்களாங்க. ஏன்னா அந்த வயிற்றில் இருக்கும் குழந்தை அபரிமிதமான ஞானத்தோடு இருக்குது. அப்போது பிறக்கும் போதே அஷ்டகோணலாக திருகிட்டு பிறந்ததுனால அந்த குழந்தையை வந்து அஷ்டவக்கரன்னே பேர் வச்சு வளர்த்துனாங்களாமா. சிறு வயசுலேயே 10-11 வயசுலேயே அதே மாதிரி வருஷ வருஷம் நடந்துகிட்டு இருக்கிற அந்த போட்டியில் இந்த சிறு பையனே போய் கலந்துக்கிட்டு தந்தையார் கொலை செய்யப்பட்ட அதே போட்டி காலத்தில் கலந்துட்டு இளம் வயதிலேயே அந்த புலவரை தோற்கடித்து அந்த தன்னுடைய தந்தை இறந்ததுக்கு பழி வாங்கினதாக கதை வரும் ஆச்சுங்களா. இதே மாதிரி தான் தந்தையார் மோசமாக இருந்தால் குழந்தை மோசமாக இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை ஆச்சுங்களா. அது மோசமாக இருக்கிறதுக்கான சூழலும் வாய்ப்பும் இருந்துச்சுன்னா அது மோசமாக மாறுறாங்க. தனக்கு உள்ளார்ந்து அந்த வேகம் இருந்துச்சுன்னா அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வர முடியும் ஆச்சுங்களா. இதே இதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக இது மாதிரி நிறைய பேர் இருக்கும். தந்தையார் வந்து தோல்வியில் உளுந்துருவாங்க, பையன் வந்து ஜெயிச்சு வருவாங்க. இது வந்து சாதாரணமாக எல்லா கதைகள்லையுமே நம்ம பார்க்கலாம் ஆச்சுங்களா. ஆகவே தந்தையார் தான் நம்முடைய வாழ்வின் எல்லை அல்ல. தந்தையாரின் தந்தையார், தந்தையாரின் தந்தையார்னு எத்தனை தலைக்கட்டாக வந்திருக்கும் அந்த தொடர்பு. ஒரு 2-3 தலைக்கட்டாக தானே இந்த சிதைவுகள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் நம் முன்னோர்களின் ஜீன்ஸை ரொம்ப வலிமையானது. ஆகவே நம்மால், இந்தியர்களால் பிரம்மச்சரியத்தில் நிச்சயமாக சாதிக்க முடியும். வாழ்க வளமுடன். அடுத்து கடைசி கேள்வி, நம்முடைய பிரதமர் மோடி பற்றி சொல்லுங்கள், அவருக்கு பிரம்மச்சரியம் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் கூறும்போது எனக்கு நம் பிரதமர் பிரம்மச்சரியம் பற்றிய ஞாபகம் தான் வருகிறது. நாடே அவரை எதிர்த்தாலும் அவர் வெற்றி பெறுகிறார். இதுவே நீங்கள் சொல்லும் சக்தி என்று நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது ஆற்றல் அப்படின்னு எடுத்துக்கலாங்க, ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியை நீங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய முன்னேற்றம் இருக்கும் ஆச்சுங்களா. ஆக்கத்துறையில் அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழைத்தால் உயர்வு நிச்சயம் அப்படின்னு குரு சொல்லுவார். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து சரியான துறையில் சரியான கான்சென்ட்ரேஷனோடு நம்ம வந்து ஆற்றலை செலுத்தி நம்ம உழைக்கும் போது உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அது வந்து பிரதமர் மோடிக்கு மட்டும் இல்லை, நம்முடைய காமராஜர் ஆகட்டும், மகாத்மா காந்தி ஆகட்டும், எவ்வளோ உதாரணங்கள் சொல்லலாம். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரிய ஆற்றல் அப்படிங்கிறது அவங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. மற்றவர்களோடு கம்பேர் பண்ணையில் அவர்கள் பிரம்மச்சரியத்தில் அவர்கள் உயர்ந்ததுக்கான காரணத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணால் நிச்சயமாக பிரம்மச்சரியம் ஒரு பங்கு வகிக்காமல் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இன்னொன்று எடுத்துக்கணும், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தன் உள்ளத்தனையது உயர்வு. மனசும் உயர்வாக இருக்கணும். பிரம்மச்சரியத்தில் ஆற்றல் இருக்குது இருக்குதுங்கிறது இல்லை, அந்த ஆற்றலை எவ்வளோ உயர்வாக நம்ம நினைக்கிறோம், எண்ணங்களையும் பிரம்மச்சரியத்தையும் இணைச்சு மேல்நிலைக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 30 மணி நேரத்துக்கு மேலே ஆனதுனால இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். மீண்டும் நாளைய தினம் 8வது தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.